ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு பிஸ்மில்லா சமையல்ஸ். இன்றைக்கி நம்ம பிஸ்மில்லா சமையல்ஸில் ஒரு லாங் டைம் கேப்புக்கு அப்புறமா வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்ஷால்லா இனிமேல் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். செட்டிநாடு ஸ்டைல் வந்து ப்ரக்கோலி வித் ஆலு மசாலா செய்ய போகிறேன். ப்ரக்கோலி பார்த்தீங்கன்னா 2 பூ அளவுக்கு எடுத்துக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. தண்டோடு சேர்த்துக்குங்க. தண்டு இல்லாமல் வெறும் மேலே இருக்கிற பூ மட்டும் சேர்த்துக்காதீங்க. சில பேர் வெறும் மேலே இருக்கிற பூ மட்டும் சேர்த்து செய்வாங்க. இன்னும் தண்டும் சேர்த்திங்கன்னா அப்போ தான் அதோடய பலன் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். 1 தக்காளி, 2 பச்சை மிளகா, சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு, 1 சின்ன சைஸ் அளவுக்கு துண்டு தேங்காய் பஜ்ஜி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 5/6 வரமிளகா, 2 ஸ்பூன் வந்து மல்லி, 1/4 ஸ்பூன் சோம்பு, சின்ன துண்டு இஞ்சி, 1 பிரிஞ்சி இலை, 1 10 பல் பூண்டு, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாமே நம்ம பச்சையாக போட்டு அரைச்சி எடுத்துக்க போகலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி இது கூட தேங்காயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வறுத்து எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து பச்சையாகவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் வந்து உங்களுக்கு கூடுதலாக வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1-2 பிஞ்ச் அளவுக்கு தான் நான் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். நம்ம டேரெக்டாக ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை சேர்த்தோம் அப்படின்னா அப்படியே சுருங்கிடி அதோடய ஃப்ளேவரே போயிடும் நமக்கு. இது பண்ணி வெங்காயத்தோட சேர்க்கும்போது தான் அதோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நீள வாக்கலாம் கட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பம்தான். இது நம்ம மசாலா மாரி செய்கிறதுனால வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடும். அதனால் நீங்கள் இந்தமாரி கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிரிஞ்சிலையும் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதுலேயும் நம்ம மசாலையும் பார்த்தீங்கன்னா பூண்டும் இஞ்சியை வந்து நம்ம பொடி பண்ணி அரைச்சி எடுத்துருக்கோம். நம்ம வதங்கும் போது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி மசஞ்சு வரட்டும். ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுடுவோம். நல்லா மசஞ்சு வரட்டும். பாருங்க, தக்காளி நல்லா மசஞ்சு வெங்காயம் தக்காளி நல்லா மசஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும், காரத்துக்கு தனி மிளகாய் தூள் இருக்குல்லையா 1/2 ஸ்பூன், நான் சின்ன ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துருங்க. நம்ம அதுலேயும் காரம் சேர்த்துருக்கோம், மிளகு, மல்லி, அதுக்கப்புறம் வரமிளகு எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லையா. அதனால் இந்தமாதிரி காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உருளைக்கிழங்கை குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ப்ரக்கோலியும் சேர்த்து குக் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ப்ரக்கோலி ரொம்ப சாஃப்டாக வெந்து ரொம்ப குழகுழன்னு ஆகிடும். ப்ரக்கோலி பார்த்திங்க அப்படின்னா நம்ம முழு வேக்காடாக எப்பவுமே சாப்பிடக்கூடாது, அரை வேக்காடை தான் சாப்பிடணும். அப்போ தான் அது நம்ம அதோடய பலன் வந்து நமக்கு கிடைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் ப்ரெஷர், அதுக்கப்புறம் சுகர் லெவல் இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் பார்த்திங்களா, கொலஸ்ட்ரால் இருக்குது இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து டெய்லின்றது ஒரு வாரத்தை 3 வாட்டியாவது நம்ம சாப்பிட்லாம். கொலஸ்ட்ரால் அளவு கொஞ்சம் கம்மியாகும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக சாப்பிட்லாம். ப்ரக்கோலி அப்படின்னாலும் நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது, இந்த பூ இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் காய்கறி கடைக்கு போனீங்கன்னா கேட்டு பாருங்கள். அப்படி இல்லைனாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா வாங்கிட்டு வந்து அவங்களே கொடுப்பாங்க. அவ்வளோ சத்துக்கள் நிறைந்து இருக்குது இதில். இப்போ ப்ரக்கோலி சேர்த்துட்டு 2 நிமிஷம் தான் நம்ம அதில் நல்லா லைட்டாக இந்த மசாலாவோட கலந்து வந்த அளவுக்கு போதும். அதிகமாக நீங்கள் குக் பண்ணிக்காதீங்க, ரொம்ப குழகுழன்னு ஆகிடும். இதை நம்ம அப்படியே கூட எடுத்து சாப்பிட்லாம். நீங்கள் மசாலாலாம் சேர்த்து கூட நீங்கள் சப்பாத்திக்கு சாதத்துக்கு இதுக்கெல்லாம் கூட சாப்பிட்லாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலையும் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப திக்காக வேணும் அந்தளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் தனியாக கிரேவியாக வேணும் அப்படின்னா அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கடைசியாக உப்பு காரெலாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டுங்க.
அதுல வந்து ஒரு 5 நிமிஷம் மொத்தம் ஒரு 5 நிமிஷம் குக்க பண்ணாலே போதும் அது ஒரு 2 நிமிஷம் விட்டேன் இது ஒரு 3 4 நிமிஷம் விட்டா போதும் அவ்வளவுதான் ரொம்ப குக்க பண்ணிக்காதீங்க நல்லா இருக்காது பாருங்க தண்ணி அளவோட சேர்த்துட்டு நாம மீடியம் फ्लेம்லயே வெச்சுக்கலாம் வெச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் குக்க பண்ணிக்கங்க அதிகமா வேண்டாம் ஹை फ्लेம்ல வெச்சிட்டீங்க அப்படினா ரொம்ப கொழகொழன்னு ஆயிடும் இப்போ உப்பு கலந்து நான் கரெக்டா தான் செக் பண்ணிட்டேன் செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம மூடி போட்டு மூடிடலாம் கொதிச்சி வந்ததுக்கு அப்புறம் கடைசியா நான் வந்து गरम मसाला சேர்த்துக்கறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு गरम मसाला फ्लेவருக்காக கொஞ்சமா गरम मसाला சேர்த்துட்டு கொஞ்சமா கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதுதான் சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல்ல ப்ரோக்கோலி வித் ஆலு மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க ஹெல்தியான ரெசிபி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க Thanks for watching.